எச்ச போட் சினிமாலேயே ஈந்துபடி நம்ம மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங்கான ஒரு ஷாக்கிங்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஜெயம் ரவி கிட்டே இருந்து வந்திருக்கு ஸோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஜெயம் ரவி அண்ட் அவங்க ஒய்ஃபான ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை நடுவில் ஏதோ பிரச்சனை ஸோ இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சரி அது ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் என்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிற நான் படித்து காட்டிடுறேன் ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இது வந்து செம்மர் ஷாக்கிங்காக இருக்குது தனுஷ் அவர்கள் வந்து ஐஸ்வர்யாவை பிரிஞ்சதாகட்டும் ஜிவி பிரகாஷ் சைந்தவியை பிரிஞ்சதாகட்டும் ஸோ இப்போ ஜெயம் ரவி வந்து ஆத்தி வந்து பிரியிற அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இப்போது அவர் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையில்லா இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக நன் ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவும் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல தன்னை சார்ந்தவர்களின் நலன் கருதி நல்ல கருத்தில் கொண்டோம் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் எடுக்கப்பட்டது ஸோ இந்த நேரத்தில் எனது தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனியுரிமையும் மதி மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவை எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிவை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவி ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி அன்புடன் ஜெயம் ரவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஆர்த்தி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஜெயம் ரவி கூட இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் வந்து டெலீட் ஆச்சு அப்போ தான் வந்து இந்த ஒரு டாக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பட் இருந்தாலும் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ வரையுமே வந்து மேரி டூ ஜெயம் ரவின் இருக்குது அண்ட் ஜெயம் ரவி ப்ரொஃபைலில் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருக்குது பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தது உண்மையிலே வந்து ஷாக்கிங்காக இருக்குது ஸோ எனிவே எல்லாரோட பர்சனலான ஒரு டிசிஷன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ இஸ் ஸ்பேக்